ஒருத்தர் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பெரியவர் உட்காந்துட்டுருக்கார். அவர் பக்கத்தில் இவர் உட்காந்துருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போ அவர் கேட்குறாரு, தம்பி இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, போங்க சார், உங்களுக்கு தெரியாது நான் இந்த கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த கம்பெனியில் வந்து நான் வந்து இருந்திருக்கேன், உங்களுக்கு சார் எங்கே சார் அதெல்லாம், இந்த கம்பெனியில் நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் சொல்லிகிட்டுருக்கேன். ஆனால் உண்மையாகவே அந்த கம்பெனியில் இவருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. அந்த போஸ்டிங்க்காக ஜாயினிங் தான் போகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், அது இது எல்லாம் பெருமையாக பேசிகிட்டே இருக்கார், எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கார். உடனே, சார் நீங்கள் என்ன வேலை செய்யுங்க, நான் ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனியில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே இவர் ஆக்சுவலி என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் கேட்கவே கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க சார், லைஃப்பில் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி போஸ்டிங் வேணும் சார், சும்மா நம்ம வந்து இருந்தால் பத்தாது சார், அதாக்கும் இதாக்கும் இப்படி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, அப்படியாப்பா சரிப்பா, அதெல்லாம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் சார், தெரிஞ்சால் தான் சார் லைஃப்பில் நல்லாயிருக்கும்னு இவருக்கு இவர் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு நாள் போகிறார். அந்த கம்பெனிக்கு அன்றைக்கி போயிட்டு அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி போய் கம்பெனிக்கு போகிறார். போன உடனே இவருடைய டேபிளுக்கு போகிறார். டேபிளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவருடைய ஹெட்டுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போனோம், ஏன்னா ஃபஸ்ட்டு டே. அந்த ஹெட்டுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறார். போய் பார்த்த உடனே பார்த்துட்டேன்னா, யாரை ட்ரெயினில் மீட் பண்ணாரோ அவர் இவர், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு. இவரனால் தாங்க முடியல, ஆகா இவர்கிட்ட ஏற்கனவே பொய் சொல்லிட்டோம், அதுவும் தேவையில்லாத பொய்யை சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, அட்வைஸ் பண்ணியிருக்கோம், இவரை சாதாரணமாக நம்ம எடுத்துவிட்டோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதில் வேற ஒரு சூக்ஷமாக சார் இந்த வேலையில் நிறையா சைடில் காசெல்லாம் சம்பாதிக்கலாம் சார்லாம் வேறு சொல்லிட்டோமே, அச்சோச்சோச்சோச்சோச்சோ அப்படின்னும். உடனே அந்த நபர் சொன்னார், நான் இன்றைக்கி இந்த போஸ்டிங்கில் இருக்கேன்னா 30 வருஷம் கிட்டத்தட்ட உன்னுடைய போஸ்டிங்கில் முன்னாடி இருக்கிற போஸ்டிங்லாம் தாண்டி உங்களுடைய போஸ்டிங் தாண்டி தான்ப்பா நான் இங்கே வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு வார்த்தையை விடும்போது கவனம் என்பது தேவை. நம்ம எதிர்த்தில் உட்காந்துருக்கிற ஆள் சாதாரணமாக நினச்சிருப்போம், கண்டிப்பாக அது கிடையாது. என்றைக்குமே ரொம்ப 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 யோசித்து பேசுங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேட்காம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த க்ஷணம் இவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நம்ம ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணக்கூடாது, கேட்காம தேவையில்லாத பொய் சொல்லப்படாது, இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காண்பித்துக்கப்படாது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ண தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னையிலேருந்து அவர் லைஃப்பை மாற்றிக்கிட்டார். ஸோ இது என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்குமா, தடுக்கும்.